ஹாய் கைஸ், நம்ம ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் வீடியோ ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீல் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஏ டு சட் வந்து புரியும், ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங் எடுத்தவொடனே சொன்னேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு சொல்லிட்டு. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம எது போல் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய ரிவென்யூ, தென் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ஆட் கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜ் யூஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஏ டு சட் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டுருக்கோம், ஓகேங்களா? அதாவது நீங்கள் பிகினர்ஸாக இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா ரெவன்யூ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வெப்சைட் பக்கம் வந்தாலும், அல்லது நீங்கள் யூடியூப் மூலிமா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வீடியோ பார்த்தாலுமே தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரியும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு இதுதான் வெப்சைட், இப்படி தான் ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? சரி, நம்ம டைரெக்டாக டாபிக் உள்ளே வந்துடலாம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா, $63.57 வந்து நமக்கு டுடே டாலர் வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் நெஸ்டே நேத்திக்கு வந்து $3.72 வந்து நமக்கு நேத்திக்கு வந்து கிடச்சிருக்கு, சரியா? அடுத்ததா லாஸ்ட்டு 7 டேஸில் $175.61 வந்து நமக்கு லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $1060 இருக்குது. அதாவது அதாவது 1.06 இருக்கிறது, $1060 தான், $1000 $060 அப்படின்ற இதோட போட்டிருக்கிறாங்க. கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம், கூகுள் அட்சன்ஸில் இப்படி தான் வரும், ஓகேங்களா? 60 பக்கத்தில் இருந்தாலும் 0 வராது, இப்படி தான் வரும், ஓகேவா? அதனால நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. திஸ் மந்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா $1060 இருக்குது. தென் பேலன்ஸில் வந்து பாருங்கள், $559.08 வந்து இருக்குது. ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் கூகுள் அட்சன்ஸில் ஏதோ பக் போயிட்டுருக்கோ, நான் கன்ட்ரைவ்னே தெரியல. 21ஆம் தேதியில் இந்த அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வர வேண்டியது. இன்றைக்கி டேட் வந்து 23 ஆக போகுது, சரிங்களா? ஏன்னா நைட்டு வந்து 12:01 23, ஓகேவா? அதனால சொல்லிடுறேன். இப்போது $559 ஏன் இன்னும் நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிசீவ் ஆகலன்னா, பட் சம் ஏதோ அப்டேட் எதாவது போயிட்டுருக்கோ நானே தெரியல. எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே வந்து வெப்சைட்லேருந்து ரெவன்யூ எடுக்கிற யாருக்குமே வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகலையா அந்த சொல்கிறேன்னா, பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 00 டெபிட் ஆனால் மட்டும்தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். இப்போ பேலன்ஸ்லேயே இருக்குது அப்படின்னா, இதில் எப்போ 0 ஆகுதோ அது வரைக்கும் நம்ம ரெவன்யூ எதிர்பார்க்க முடியாது, சரிங்களா? இப்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் 00 ஆனால் மட்டும்தான் திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 1ஆம் தேதி கரெக்டாக நைட் 7 மணிக்கு வந்து பேலன்ஸில் வந்து சுவிச் ஆகும். இல்லைனா இதுவும் அப்படியே கரண்ட்டாக கொண்டு மெயின்டைனிங் ஆகிற போல தான் இருக்கும், ஓகேங்களா? தென் இப்போது மேலே இருக்கிற சம் இன்ஃபர்மேஷன், அதாவது டுடே ரிப்போர்ட்டு, எஸ்டே, தென் லாஸ்ட்டு 7 டேஸுக்கான ரிப்போர்ட்டு, திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குன்னு எல்லாமே ஓரளவுக்கு பார்த்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், சரிங்களா? தென் அதுக்கு முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் விரும்புகிறேன். என்னென்னா, நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கிறேன், சரிங்களா? அதாவது என்னென்னா, ஹோஸ்டிங் வித் டொமைன், அது போக அந்த வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் எல்லாமே நானே எழுதி ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே நானே எப்படி சொல்கிறது, பெய்டு சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் நண்பா, அதாவது 2000க்கும் மேற்பட்ட வெப்சைட்டில் 50க்கு மேலே டொமைன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு நம்ம வந்து இருக்கிற நம்மகிட்ட சோர்ஸு பேக்லிங்க் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம், ஓகேங்களா? தென் வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங், அதாவது மானிட்டேஷன் ஆக போகிற வெப்சைட்டுக்கு வந்து அப்ரூவல் கண்டென்ட் வந்து எழுதி கொடுத்துட்ருக்கோம், கண்டென்ட் ரைட்டிங், சரிங்களா? அது போக நீங்க ஆல்ரெடி வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வர போல உங்களுக்கு ரெவன்யூ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு சம் கேட்டகரி இருக்கு. எக்ஸாம்பிள் கீவேர்ட் சொல்றேன், இன்சூரன்ஸ், லாயரு, கார் ஆக்சிடென்ட், சம் இது போல எப்படி சொல்றது 100க்கும் மேற்பட்ட கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸ்ல நீங்க போஸ்ட் போறது மூலமா உங்களுக்கு சம் ரெவன்யூ வந்து கிடைக்கும், சரிங்களா? அதனால் உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் வேணும், அதாவது கண்டென்ட் ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்பு 2 குரூப்பு கொடுத்துருக்கேன், குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான எனி டவுட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான ICBC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸுங்க, அதாவது இப்போ இன்சூரன்ஸ் லாயர்லேயே அதுபோல் 100+ கீவேர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ₹500க்கு அது போல் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். கீவேர்ட்ஸ் மட்டும் வேணுனாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலி நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வந்து ஏற்ற முடியல அப்படின்னா, அதாவது பெய்டு சர்வீஸாக நம்மக்கிட்ட சோர்ஸ் அவைலபிள் இருக்குது, யூடியூப் சேனலுக்கான சப்ஸ்கிரைபர் வாட்ச் அவருமே நம்ம வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்குறோம். அதாவது ஒரு சிலர் வந்து மானிட்டேஷன் யூடியூப் சேனல் வந்து வீடியோஸ் போட்டு மானிட்டேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும், பட்டு உங்ககிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கும் பட் வாட்ச் அவர் இருக்காது. அதுவே ஒரு சிலர்கிட்ட வாட்ச் அவர் இருக்கும் பட் சப்ஸ்கிரைபர் இருக்காது. உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கினாலும் சரி, எல்லாமே சோர்ஸ் அவைலபிள் இருக்குது. தென் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? தென் இப்போ நம்ம மெயின் டாபிக் குள்ள வந்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் $63.57 வந்திருக்குல்ல, ஆக்சுவலி இது வந்து
மந்த் எண்டில், அதாவது 1st ஆவரேஜ் வரப்போகுது, இன்னொரு 1 week கூட இல்லை. இந்த மந்த் எண்டில் இப்போ திஸ் மந்த்தில் பாருங்கள் $1,060 இருக்கு இல்லையா. இது இவர் வந்து ஒரு சிலர் வந்து இவர் என்னப்பா மாதம் $1,000 சம்பாதிக்கிறாரு, இவர் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி மந்த் எண்டில் 1st ஒன்னா கரெக்டாக 1st வந்து நமக்கு இந்த பேலன்ஸில் வரக்கூடிய அமௌண்ட் தான் ஸ்டாண்டர்டாக இருக்குமா தவிர, அது வரைக்கும் இன்வாலிட் கிளிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு நண்பா. என்னுடைய டேட்டா பிரகாரம் ஆவரேஜாக $100 வரைக்குமே இன்வாலிட் கிளிக்கில் ட்ராப் அடிக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. யாராவது $1,000 வந்திருக்குன்னா சம் லக்கில் இருக்குது, அது அப்படியே பேலன்ஸ்க்கு சுவிச் ஆனால் தான் லக்காக தவிர, இன்வாலிட் கிளிக்கில் போகிறது சாதாரணமாக போகும், அது வந்து மந்த் எண்டில் தான் நமக்கு தெரியும். சரிங்களா. தென் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, டுடே டாலர் பாருங்க, $63.57 வந்துருக்குல்ல, அது வந்து திஸ் மந்தில் வந்து ப்ளஸ் பண்ணி தான் காமிச்சிட்டு இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு மேலே இது வந்து திஸ் மந்தில் ஆட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க, அதாவது பிகினர்ஸுக்கு சொல்ல வர. அதனால் கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். எப்பயுமே எஸ்டே போட்டோ லாஸ்ட் 7 days மட்டும் அப்டேட் ஆகாது, ஓகேங்களா, அப்படியே இருக்கும். ஆனால் டுடே ரிப்போர்ட்டில் எவ்வளோ $1 வந்தாலும் சரி, அல்லது $0.50 வந்தாலும் சரி, அல்லது $1,000 ஒரே நாளைக்கு வந்தாலும் சரி, திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். ஆக்சுவலி இப்போ நீங்கள் மொபைலில் டெஸ்க்டாப் மோடல நீங்க வியூ பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க, சரிங்களா, அதுவே நீங்க லேப்டாப்ல பாக்கும்போது சம் ஒரு ஆப்ஷன் சேர்ந்தே காட்டும், ஓகேவா. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ டுடே டாலர் $63.57 வந்திருக்குல, இது உண்மைக்குமே எந்த வெப்சைட்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfool.com, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட சைடுல நான் கொடுத்திருக்கேன். ஒன் டைம் போய் நீங்க சைடை விசிட் பண்ணி பாருங்க, சைடோட ஸ்பீட் எப்படி இருக்கு, தென் சைடோட கண்டென்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும், சரிங்களா. ஆக்சுவலி இப்போ என் வெப்சைட்ல நல்ல ரெவன்யூ வரதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நான் 1000+ போஸ்ட் போட்டிருக்கேன், அதுல மினிமம் வந்து 800+க்கு மேல ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் போட்டு தான் அதிகமான இம்ப்ரெஷன் தான், அதிகமான பேஜஸ் எனக்கு வந்துட்டு இருக்குது, சரிங்களா. நீங்க வந்து எக்ஸாம் ஒரு 100 போஸ்ட் 150 போஸ்ட் போட்டு எனக்கு ஆர்கானிக்கா டிராபிக் வரல, எனக்கு ஆடுகளுக்கு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் சொல்ல வேண்டாம். கண்டென்ட்டுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கோ அதுக்கு தகுந்த போல தான் ரெவன்யூ வரும், சரிங்களா. தென் என்னோட வெப்சைட் நேம் வந்து நான் mrfool.com சொன்னேன் இல்லையா, அது கன்ஃபார்ம் பண்ணிக்க இங்கே பாருங்கள். லாஸ்ட்டு 7 days ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது, அதாவது இந்த இடத்த சொல்கிறேன், தெரியுதுங்களா, mrfool.com வெப்சைட்டுடைய அதை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் மேனுவலாக கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. தென் இது லாஸ்ட்டு 7 days எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்குண்ணா எனக்கு பாருங்கள், இங்கே $175.52 வந்து நமக்கு லாஸ்ட்டு 7 days வந்து கிடச்சிருக்கு. கீழே இருக்கிற பிளாக் ஸ்பாட் டொமைன் வந்து சப்டொமைன் பேருக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதில் 0.9 cents வந்து கிடச்சிருக்கு. இது கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படியே இங்கே மேலே பாருங்கள், லாஸ்ட்டு 7 days ரிப்போர்ட் பாருங்கள், $175.61 வந்து இந்த இடத்துக்கு கிடச்சிருக்குங்களா. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஒரு சிலர் வந்து நம்ப மாட்டாங்க உண்மைக்குமே இந்த வெப்சைட்ல தான் ரெவன்யூ வருதான்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாகவே நான் சொல்கிறேன், என்னுடைய இந்த ஒரே டொமைனில் தான் நம்ம இவ்வளோ நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வீடியோ வந்து நம்ம போட்டுட்ருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 5 months நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வரட்டும், அதாவது இன்னும் 5 months கம்ப்ளீட் ஆகலை, 5 months 20 days அதாவது 23 days மேலே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இன்னும் ஒரு 1 week தான் இருக்குது, அந்த 1 week நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 5 months எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 5 months ஒரு நாள் கூட நம்ம வந்து வீடியோ மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம், எல்லா நாள் வீடியோவும் நம்ம சேனலை அப்லோட் பண்ணியிருக்கோம். டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். தென் இப்போ வந்து உண்மையாகவே இப்போ mrfool.com தான் இந்த வரக்கூடிய ரிவன்யூலாக வருதான்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு நான் இப்போ மாற்றி காட்டுறேன் பாருங்கள், டுடே ரிப்போர்ட் வச்சுருக்கேன், அது உங்களுக்கு வந்தவொடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும், ஓகேவா. இப்போ டுடே ரிப்போர்ட் பாருங்க, $63.55 வந்து வந்திருக்கா. இப்போ டொமைனை பாருங்க, mrfool.com ஜூம் அவுட் பண்ணுறப்ப பாருங்க, mrfool.com $63.55 வந்திருக்கு. இப்போ டோட்டலாக பேஜஸ் நான் ஜூம் அவுட் பண்ணுறேன், இப்போ மேலே போகலாம். இப்போ பாருங்க, டுடேவில் $63.57 வந்து வந்திருக்குங்களா. இப்போது ஓரளவுக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் நான் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன், எந்த டொமைன் வந்து வருதுன்னு சொல்லிட்டு A to Z. யாருமே வந்து அவங்களுடைய ஓப்பனாக சொல்லப்போனால் என்னுடைய எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி இது நடாது, ஏன்னா யாருமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட டொமைனை வந்து ஓப்பனாக காட்ட மாட்டாங்க, சரிங்களா. நான் வந்து ஓப்பனாக காமிச்சு எல்லாத்தையும் இதுதான் என்னுடைய வெப்சைட்டு, இந்த வெப்சைட்ல தான் இவ்வளோ ரெவன்யூ வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போகிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒர் 10,000 வரணும் அப்படின்னு, அப்படியோ அந்த அளவுக்கு வந்தால் மட்டும்தான் நமக்கு ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மைக்குமே கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 100 வந்தாலுமே நல்ல குவாலிட்டியான விசிட்டர், அதாவது US அண்ட் UK, சிங்கப்பூர், மலேசியா, குவைத்து அந்தமாரி சம் அதர் ஸ்டேட்லேருந்து வரும்போது ரெவன்யூ உண்மையாகவே வேற லெவலில் இருக்கும், சரிங்களா. இது வீடியோ வந்து எதுக்காக நம்ம மேக் பண்ணுறோம்னா, இவ்வளோ அதாவது சிம்பிளாக ஒரு 1000 வந்தாலே இவ்வளோ ஆட்களுக்கு நடந்தால் இந்த அளவுக்கு ரெவன்யூ வருமானம் வரும், பட் அது புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா. இப்போ டொமைன் நேம் காமிச்சு வீடியோ பண்றது மூலமா எனக்கு எவ்வளவு இஷ்யூஸ் வருதுன்னா, தேவையில்லாத என்னோட எனிமிஸ் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, வேணுமே VPN யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, ஸ்பாம் கிளிக்கு அப்படி சொல்றது, வேணுமே ஆடு கிளிக் பண்ணுறது, ஒரே IP இருந்து பாட் டிராஃபிக் கொடுக்குறது, தேவையில்லாமல் இன்வாலிட்
கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சம் ஏகப்பட்ட பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாமே கடந்து தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கிறேன் சரிங்களா. எல்லாமே அதாவது யாருக்கு ரீச் ஆகணுமோ அவங்களுக்கு ரீச் ஆனால் போதும், பத்து பேர் பார்த்தா கூட எனக்கு போதும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்குறோம் ஓகேங்களா. அதனால் நான் புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. டைம் பாருங்கள் கரெக்டாக 11:14 பிஎம் ஆகுது. இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோ எல்லாமே நைட் அன் டைமில் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணி போட்டிருப்போம். ரீசன் என்னன்னா கரெக்டான ரிப்போர்ட் வேணும், கரெக்டான டேட்டா வேணும், ஒரே ரீசனாக தான் நம்ம நைட் வந்து அன் டைமில் வீடியோ ஷூட் பண்ணி போகிறோம். ஏன்னா பகலில் வீடியோ எடுத்து போகிறது வந்து எந்த ப்ரோஜனமே இருக்காது நண்பா. ஏன்னா பகலில் வந்து சம் ஆடுக்களுக்கும் கிடைச்சிருக்காது, அந்த பேஜ் யூஸ்மே இருக்காது. ஆனால் நைட்டில் வந்து நமக்கு கரெக்டான ரிப்போர்ட் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து அப்டேட் ஆகிடும். தென் கரெக்டாக இப்போ நைட் வந்து இப்போ 12 மணிக்கு மேலே வந்து டுடே ரிப்போர்ட் வந்து எஸ்டேக்கு ஆகும், அது எஸ்டேக்கு வந்து போகும். அதெல்லாம் கூட என்னால் வச்சு காட்ட முடியும் சரிங்களா. தென் இந்த வீடியோஸில் வந்து வச்சு காட்ட முடியாது, ஏன்னா சீக்கிரமாக நான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பேக் வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய டேட்டா கிடைச்சிடும். தென் அதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட் 7 டேஸில் எனக்கு எந்தெந்த கண்ட்ரில இருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அது போக வீடியோவில் சம் மிஸ்டேக் ஒரு சில இடங்களில் நிறைய இடத்துல இருக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட நம்ம எடிட்டிங் பண்ணி போட்டிருக்க மாட்டோம். வீடியோ எடுப்பேன், ஷூட் பண்ணுவேன், அப்படியே நான் அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா. ஏன்னா நான் காட்டு ரிப்போர்ட் வந்து 100% ஜெனுவின் ரிப்போர்ட் என்னுடைய வெப்சைட்லேருந்து நான் காமிச்சிட்ருக்கேன். இதில் எந்த ஒரு எடிட்டிங்கும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. என் கண்டென்ட் நான் எப்படி வேணால் போடுவேன் சரிங்களா. பிடிச்சா பாருங்கள், பிடிக்கல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க, இதில் எந்த ஒரு கம்பளமும் கிடையாது ஓகேவா. இப்போ லாஸ்ட் 7 டேஸில் US பாருங்க, யூனிட் செட்ஸ்ல இருந்து $74.10 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு. மறுபடியும் சொல்றேன், US இருந்து நல்லா நோட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நீங்க இந்த கண்ட்ரி மட்டும் நீங்க கரெக்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரி மட்டும் கரெக்டா டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா போதும், மாசத்துக்கு $2000 கூட நீங்க அசால்ட்டா எடுக்கலாம் சரிங்களா. அதனால தான் சொல்றேன், இப்போ US மட்டும் $74.10 வந்து லாஸ்ட் 7 டேஸ்ல வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. தென் லித்துவேனியா இந்த கண்ட்ரிலேருந்து பாருங்கள் $52.36 வந்து நமக்கு இந்த ஒரு கண்ட்ரிலேருந்து மட்டுமே கிடச்சிருக்கு. தென் UK யூனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம்ல இருந்து $73.60 வந்து கிடச்சிருக்கு. தென் கனடாவிலேருந்து $42.64 வந்து கிடச்சிருக்கு. இந்தியாவிலேருந்து $7.91. ஆக்சுவலி இப்போ இந்தியாவிலேருந்து இருக்கிறதே லோ எப்படி சொல்கிறது, ரொம்பவே லோவாக இருக்கக்கூடிய ரெவன்யூனா இந்தியாவை மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. இதை பற்றி நான் டீப்பாக சொல்கிறேன். இப்போ சைடுடைய கிராஃப் டீட்டெயில் பாருங்கள், ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப் டீட்டெயில் பற்றி ரெகனைஸ் பண்ணிக்கணும். நான் டோட்டல் எவ்வளோ ஆட் வச்சிருக்கேன்னா மொத்தத்துக்குமே 4 ஆடு தான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க தெரியுதுங்களா, 4 ஆடு தான். அது வேட் பேஸ்க்கு 2 பிளாகருக்கு 2 ஆடு வச்சிருக்கேன். தென் எந்தெந்த ஆடுக்கு எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லி ஒரு ரெகனைஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இருக்க 2 ஆடுக்கு மட்டுமே நல்ல ரெவன்யூ கிடைச்சிருக்கா, ஏன்னா அது வேட் பேஸ் சைடு. வேட் பேஸ் ஓம்ன்றது வந்து ரெக்ஸ்பான்சிவ் ஆடு நண்பா, கீழே இருக்கிறது வந்து ஐசிபிசி ஆடு பண்ணுவாங்க. அதாவது இதை பார்த்துக்கு இந்த 2 ஆடு வச்சாலே போதுமானது. ஏன்னா ஒரு சில வந்து பிகினர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சோ தெரியாம வெப்சைட் மொத்தமே ஆடாவே அவர் வச்சிருப்பாங்க ஓகேங்களா. அதனால சொல்றேன், அதாவது உங்களுக்கு நல்ல ரெவன்யூ வேணும்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்னு கண்டென்ட் குவாலிட்டி வந்து வேற லெவலில் இருக்கணும். 1000+ வேர்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கணும். அது இல்லாமல் 1000+ வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி கண்டென்ட் பேக் பண்ணி நீங்கள் டே டு டேட்டில் வந்து போஸ்ட் போடணும் சரிங்களா. ஸ்டார்டிங் வந்து ஒரு 8 மாதத்துக்கு ரெவன்யூ எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன தான் ஒரு டேலண்டான ஒரு பீப்பிளாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் வேர்ட் பிளஸ்க்குள்ளே அல்லது பிளாகருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி பிளாகிங் பண்ண போகிறீங்கன்னா ரெவன்யூ எதிர்பார்க்க வேண்டாம் யாருமே. ஃபஸ்ட்டு வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான பேக் லிங்க் ஆர் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மூணாவது வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் நீங்கள் பாசிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுடைய எப்படி சொல்றது குவாலிட்டி வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேவா. இப்போ என் வெப்சைட்டுக்கு நல்ல ரெவன்யூ வரதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நான் போட்டிருக்கிற ஒவ்வொரு போஸ்ட்டுமே ஹை குவாலிட்டி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். புரிய வேண்டுகளுக்கு புரியும் சரிங்களா, அதனால் புரிஞ்சுக்குங்க. சரி இப்போ நம்ம டாபிக்குள் வந்துடலாம். இப்போது இந்த $63.57 வந்து வந்திருக்கு இல்லையா, அது ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த பேஜ் வியூஸ் தண்டே சிடிஆர் அந்த அதை பற்றி ஒரு சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஏன்னா இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களோட ஒரு வெப்சைட் வந்து சம் ஒரு 10 அதோடு சொல்லுது ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு ஒரு உங்களுடைய டொமைன் வந்து சர்வே பண்ணி கொண்டுட்டு போக முடியும் சரிங்களா. இப்போ பேஜ் வியூஸ் பாருங்கள், 945 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க சரிங்களா. ஆக்சுவலி ஒரு சிலர் இப்போ சட்டர் வந்து பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்து இவர் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிப்பீங்க ஓகேங்களா. அதனால் நான் வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறது மூலிமா ஒரு கிளிக்கு சேர்ந்து வந்திருக்கலாம், தென் ரெவன்யூ வந்து 1 cents or 6 cents கூட வந்திருக்கலாம், தென் கம்மியாகவும் ஆயிருக்கலாம். அதனால் நான் வேணால் உங்களுக்கு பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். தென் இது மூலிமா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் சரிங்களா. இப்போ ஏன் உங்களுக்கு பேஜ் ரிஃப்ரெஷ் பண்றேன்னா எப்படி சொல்றது, பேஜஸ் வந்து சம் அப்டேட் ஆயிருக்கலாம், சிடிஆர் வந்து லோவா இருக்கலாம், சம் டைம் அதிகமாகவும் ஆயிருக்கலாம். அதனாலதான் நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்றது மூலமா, ஏன்னா டைம் வந்து இப்போ பாருங்க இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம் அவரேஜா. நாளைக்கான எஸ்டே அதாவது டுடே மறுபடியும் வந்துடும்ன்றதால இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மினிட்ஸில் வந்து ஒவ்வொன்று அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம உங்களுக்கு பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள்
பேஜ் வியூஸில் வந்து 945 பேர் நம்ம சைட் வந்து விசிட் பண்ணிருக்காங்க. கீழே இருக்குது பார்த்தீங்களா கிளிக்ஸ், அதில் ஏன் 70 போட்டிருக்கு அப்படின்னா பிகினர்ஸ் தெரியாது இல்லை, அதனால சொல்கிறேன். இப்போது உங்கள் வெப்சைட் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு ஷோ பண்ணுவாங்க சார், மல்டிபிள் ஆட்ஸும் ஷோ பண்ணுவாங்க, நீங்கள் வச்சிருக்கிறத பொறுத்து ஷோ பண்ணுவாங்க சரிங்களா. இப்போது அந்த காட்டக்கூடிய விளம்பரங்கள் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டு 70 பேர் வந்து ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும், இப்போ 945 பேர் சைடு வந்திருக்காங்க, அந்த 945 பேரில் 70 பேர் வந்து ஆடை கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆடை கிளிக் பண்ணதால் நமக்கு இந்த 70ன்றது இந்த கிளிக்ஸில் காட்டுது சரிங்களா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்குங்க, எவ்வளோ பேர் உள்ளே வந்தாலும் சரி, அதாவது 1000 பேர் ஒரு நாளைக்கு வந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 10,000 பேர் வந்தாலும் சரி சரிங்களா, அதில் ஆடு கிளிக் நடந்தால் அமௌண்ட் வரும் இல்லைனா அமௌண்ட் வராது. இதுதான் கூகுள் ஆட்சன்ஸுடைய நிலைமை இன்றைக்கி ரேஞ்சில், எப்பவுமே இதுதான். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பிகினர்ஸ்லாம் ஒரு நாளைக்கு இப்போ இவர் வெப்சைட்டுக்கு 1000 பேர் வராரு, அதனால் நமக்கும் இந்தமாரி ஒரு 1000 பேர் நாளைக்கு வந்துச்சுனா நல்ல ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ரூல் தான், ஆடு கிளிக் நடந்தால் காசு இல்லைனா இல்லை. தென் பேஜ் எவ்வளோ வந்தாலும் சரி அல்லது இம்ப்ரெஷன் எவ்வளோ வந்தாலும் சரி அது மூலிமா நமக்கு ரெவன்யூ கிடைக்காது, ஏன் ஒரு சென்ஸ் கூட கிடைக்காது, இதுதான் உண்மையான நிலைமை சரிங்களா. இப்போ பக்கத்திலே பேஜ் ஆர்பிஎம் அந்த சிபிசி பாருங்க, $67.27 வந்து பேஜ் ஆர்பிஎம் இருக்கு சரிங்களா. சிபிசி 0.91 இருக்கு. ஆக்சுவலி எனக்கு மதியெல்லாம் வந்து பார்த்தாச்சுன்னா ஆவரேஜாக $1 மேலே சிபிசி இருந்தது. ஆக்சுவலி எப்பவுமே உங்களுக்கு ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து சிபிசி வந்து அப்படியே சம் பர்சன்டேஜ் விதத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு சிபிசி உங்களுக்கு 10 இருக்குன்னா வச்சுக்கோங்க, அதை நைட் அப்படியே 10 to 11 மணிக்கு வந்து பாருங்கள், அப்படியே நீங்கள் 1 ஹவருக்கு ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆட்சன்ஸ்லேயே கூட ஓகேவா. ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் சம் 5%, 2% இப்படி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வரும் ஓகேவாங்களா. அந்த விதத்தில் இன்றைக்கி சிபிசிக்கு வந்து ஆவரேஜாக $1 மேலே இருந்தது, டைம் வந்து இப்போ அன் டைம் ஆகிடுச்சுன்றதால சிபிசி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் அதனால் எந்த பிரச்சனை கிடையாது. இந்த பேஜ் ஆர்பிஎம் அந்த சிபிசினா என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்கள் எந்த போல போஸ்ட் போட்டிருப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இன்சூரன்ஸில் 1000 கேட்டகரியில் நீங்கள் போஸ்ட் போகிறீங்கன்னா அது வந்து ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸு, அப்போது அது போல் டிராஃபிக் அது போல் போஸ்ட் போட்டு அது போல் ஆர்கானிக்காக சர்ச் பண்ணி ஒரு ஆட் கிளிக் நடந்தால் சிபிசி எப்படி இருக்கும். இப்போ அதுவே லோ சிபிசியில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் ஒரு லேப்டாப்பு மொபைலு தென் ஒரு கேமிங் பற்றி போகிறது ஒரு டெக்னாலஜி பற்றி போகிறது சயின்ஸ் பற்றி போகிறதுன்னு சொல்லிட்டு அதில் சிபிசி எப்படி இருக்கும், $1 கம்மியாக தானே இருக்கும். அப்போது ஒரு உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக சொல்லப்போனால் யூஎஸ்லேருந்து வரக்கூடிய கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு டிராஃபிக்கும் அதுவே இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய டிராஃபிக்குமே எவ்வளவோ சிபிசி வந்து வேரியபிள் ஆகும். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து தேடுறாங்கனவே கண்டிப்பாக வந்து ஒரு லோ சிபிசி கீவேர்ட்ஸில் தான் தேடுவாங்க, ஆனால் யூஎஸ் அண்ட் யூகே இந்தமாரி உள்ளே வரும்போது டிராஃபிக் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதனுடைய சிபிசி ஆட்டோமேட்டிக்காக வேரியபிள் ஆகும் ஓகேங்களா. அதனால் நமக்கு ஒரு ஆட் கிளிக் நடந்தால் 91 சென்ஸ் வந்து கிடைக்குது சரிங்களா. அதாவது நம்ம போடக்கூடிய போஸ்ட்டுக்கு எந்த அதிகமாக எதுக்கு டிராஃபிக் வருதோ அதனோட சிபிசி ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இதை விட நான் தெளிவாக சொல்ல முடியாது புரிஞ்சுக்குங்க. தென் பக்கத்துலேயே பாருங்கள் இம்ப்ரெஷன் தென் சிடிஆர் பேஜ் சிடிஆர் சொல்கிறேன். இப்போது இந்த இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 2630 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது சரிங்களா. இது மூலிமா என்ன யூஸ்னா நமக்கு வந்து அமௌண்ட்டில் எதுவும் வராது, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து 1 சென்ஸ் 2 சென்ஸ் கூட கிடைக்காது சரிங்களா. அப்போ எதுக்காக இந்த இம்ப்ரெஷன் வருதுன்னா இப்போ 945 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க, அந்த 945 பேர் எல்லாருமே வந்து 1 or 2 seconds இருந்திருக்கலாம், ஒரு சிலர் 1 நிமிஷம் இருந்திருக்கலாம், இன்னொரு சிலர் வந்து 2 நிமிஷம் இருந்திருக்கலாம் சரிங்களா. அவங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் நம்ம இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணி ஆகும். இது மூலிமா நமக்கு 1 சென்ஸ் கூட கிடைக்காது, நல்லா புரிஞ்சுக்குங்க ஓகேவா. தென் பேஜ் சிடிஆர் 7.41% வந்து இருக்குங்க. இந்த பேஜ் சிடிஆர் வந்து எப்பவுமே 10க்கு மேலே போகவே கூடாது. சம்டைம் 10க்கு மேலே போகுதுனாவே உங்கள் சைடு உங்கள் சைடு உங்கள் வெப்சைட் வந்து சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ரீசன் என்னன்னா எப்போ உங்கள் வெப்சைட்ல சிடிஆர் 10க்கு மேலே போனாலுமே ஆட் லிமிட் வரத்துக்கு ரெடியாக இருக்கும். அதாவது 10க்கு மேலே போகுதுனாவே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆட் லிமிட் விடலாம், தென் உங்களுடைய ஆட்சன்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா டிசபிள் கூட பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க ஃப்ராடு பசங்க. அதாவது கூகுள் சொல்ல வரவங்க பொதுவாக ஏன் அதை நான் சொல்கிறேன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். சிடிஆர் வந்து நீங்கள் லாஸ்ட்டு 3 மந்த்தில் 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணாலும் சரி அல்லது ஒரு லாஸ்ட் 1 மந்த்தில் 10க்குள்ளேயே சிடிஆர் மெயின்டைனிங் பண்ணுறீங்கன்னா உங்கள் சைடு யாராலுமே எதுவுமே அசைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன் அதை சொல்கிறேன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், பட் எனக்கு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் சொல்கிறேன் புரியுதுங்களா.
அதனால் சிடிஆர் 10க்கு மேலே போகாத மாரி பார்த்துங்க ப்ரோ. எனக்கு சிடிஆர்லாம் மேனேஜ் பண்ண தெரியாது. அந்த சிடிஆர் எப்படி ப்ரோ மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இது அதாவது நான் சொல்கிறதோட கூகுளுடைய ப்ரைவேசி பாலிசி ரூல், அதாவது கூகுளுடைய ப்ரைவேசி பாலிசி ரூல்லே இருக்குது. என்னென்னா 250 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து அதில் 2 ஆட்களுக்கு நடக்குது அப்படின்னா சிடிஆர் எவ்வளோ இருக்குன்னா 0.8% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுடைய ப்ரைவேசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது. உங்களுக்கு டவுட் வந்து ஆட்சன்ஸ் சிடிஆர் பேஜ் அப்படின்னு போட்டாவே உங்களுக்கு சம் கூகுளுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டும், அஃபிஷியலாக செக் பண்ணி பாருங்க. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், சிடிஆர் 10க்குள்ளே எப்படி ஷார்ட்டாக மெயின்டைன் பண்ணால் 100க்கு 5 ஆடுகளுக்கு நடக்கலாமா, எப்படி 100க்கு 5 1050 ஆடுகளுக்கு இப்படி நடக்குதுன்னா சிடிஆர் அதிகபட்சம் 3-4 இப்படி தான் இருக்குமா தவிர சிடிஆர் 10க்கு மேலே போகவே போகாது, ஓகேங்களா. தென் சிடிஆர் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தான் இப்போ என்னுடைய சேனலில் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு 4-5 வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேஜ் வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஆடுகளுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு உங்களால் ரெகனைஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா. இப்போ மெயின் ஏரியா கண்ட்ரிஸ் பார்க்க போகிறோம். இப்போது இந்த $63.57 வந்து இருக்குல்ல, அது ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா இந்த கண்ட்ரிஸில் தான். இது ஏன் நான் சொல்கிறேன்னா இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. இப்போ கண்ட்ரிஸ் பாருங்கள், யூஎஸ்ல இருந்து நமக்கு 20 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. அதில் 14 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, சரிங்களா. 14 ஆடுகளுக்கு நடந்ததால் நமக்கு வந்திருக்கிற ஒன்று $61.96 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து 874 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. அதில் 51 பேர் ஆடுகளுக்கு பண்ணிருக்காங்க, சரிங்களா. வந்திருக்கிற ரெவென்யூ $1.08 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தென் பிரான்ஸ்ல இருந்து 4 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க, 2 ஆட்களுக்கு நடந்திருக்கு, சரிங்களா. வந்திருக்கிற ரெவென்யூ $0.36 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தென் மலேசியாவில இருந்து 3 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க, ஒரே ஒரு ஆட்களுக்கு நடந்திருக்கு, சரிங்களா. வந்திருக்கிற ரெவென்யூ $0.14 வந்து கிடைச்சிருக்கு. தென் ஸ்ரீலங்காவில இருந்து 13 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க, 2 ஆட்களுக்கு நடந்திருக்கு. வந்திருக்கிற ரெவென்யூ $0.02 வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த கண்ட்ரி நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், இந்த கண்ட்ரி மட்டுமே நீங்க ஃபோகஸ் பண்ணா போதும் சொல்லிட்டு. ஆக்சுவலி இப்போ நீங்க வந்திருக்க ரெவன்யூ, அதிகமான ரெவன்யூ எந்த கண்ட்ரில இருந்து இருக்குன்னா யூஎஸ்ல இருந்து தான் வந்திருக்கு, சரிங்களா. அப்போ உங்க வெப்சைட்டுக்கும் யூஎஸ்ல இருந்து வரணும், டிராபிக் வரணும், நான் மறுபடியும் சொல்றேன், யூஎஸ் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி போஸ்ட் போடுங்க. நீங்க என்ன போஸ்ட் போட்டாலும் சரி, யூஎஸ்ல இருந்து ஒரு கிளிக் நடந்தாலே நமக்கு நல்ல வேற லெவல ரெவன்யூ கிடைக்கும். அதாவது பர்டிகுலர் யூஎஸ் மட்டும் சொல்ல, இந்த மாரி யூஎஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரி இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே அமௌண்ட், அதாவது சிபிசி தன் பேஜ் ஆர்மி வந்து வேரியபிள் ஆகும். பட் அதாவது இந்தியாவை டார்கெட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் யூஎஸ் அந்த இந்தமாரி மல்டிபிள் கண்ட்ரி நீங்கள் டார்கெட் பண்ணி போகிறது மூலிமா ரெவன்யூ நீங்கள் நல்லாவே எடுக்கலாம், சரிங்களா. தென் மறுபடியும் சொல்கிறேன், ஃபைனலி நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். ரீசன் என்னன்னா டைம் போதுமான அளவு வீடியோ வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இப்போ நான் ஃபைனலி என்ன சொல்லணும்னா ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டரேஷன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம், வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ஐட்டம் எழுதி கொடுத்துட்ருக்கோம், அது போக வெப்சைட்டுக்கு தேவையான ஐசிபிசி கீவேர்ட்ஸுமே சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். தென் வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். யூடியூபுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆர் வாட்ச் அவர் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கோம், அதாவது ஏற்றி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு இதில் எது வேணும்னாலும் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான எனி டவுட்ஸ் வந்து கிடைக்கும், சரிங்களா. தென் அதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தர ட்ரை பண்ணுறேன். தென் பிகினர்ஸாக இருந்து நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் என்ட்ரி ஆகிறேன்னா உங்கள்கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேர்ட் சைடு பில்ட் பண்ணலாம். அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிளாக்ஸ் பட்டலில் கூட ஒரு பிளாகர் சைடு ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். சம்டைம் காசு இருக்குன்னா ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டொமைன் வாங்கி கனெக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு .com டொமைனாக செலக்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும், சரிங்களா. இன்னும் ப்ரோ ஆல்ரெடி அங்கிட்ட வெப்சைட் இருக்குது, எனக்கு ரெவன்யூ வரலன்னா மறுபடியும் சொல்கிறேன், ஐசிபிசி இருக்கக்கூடிய போஸ்ட் வாங்கி போடுங்க, சோர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, வாங்கி போடுங்க. சம்டைம் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா. தென் இன்னொன்று ஃபைனலாக என்ன சொல்ல வரும்னா, யாராக இருந்தாலும் சரி நண்பா, ரெவன்யூ பார்த்து வெப்சைட்டுக்குள்ளே வராதிங்க. ஒரு ஸ்டார்டிங் ஒரு 8 மாதத்தில் ஒரு 1000 போஸ்ட் போட ட்ரை பண்ணுங்கள். 1000 போஸ்ட்டுக்கு மேலே அன்றைக்கி நீங்கள் போகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே டிராஃபிக் வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா. போஸ்ட் போதுமான அளவு இருந்தால் டிராஃபிக் வரும், இல்லைனா வராது. இது சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. அது போக இப்போ வேர்ட்ப்ரெஸ் பெஸ்ட்டாக பிளாகர் பெஸ்ட்டான்றது கேட்குறவங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பிளாகரி எந்த விதத்திலும் குறைச்சது கிடையாது. நான் ஒன்று வேர்ட்ப்ரெஸில் $50 வருதுன்னா பிளாகர் வந்து $40 வரும். அந்தமாரி சம் பர்சன்டேஜ் விதத்தில் கம்மியாக தான் வரும் பிளாகர் பொறுத்த வரைக்கும், சரிங்களா. அது இல்லாமல் நீங்கள் வெப்சைட் ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குன்ற போது நல்ல ஒரு ப்ரீமியம் திம்ஸ் வந்து வாங்கி வைக்கிங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஒரு ப்ரீமியம் திம்ஸ் மட்டும்தான் நம்ம வெப்சைட் வந்து ஸ்பீடாக இருக்கிறதோ தன் கண்டென்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஏன் நான் அந்த ப்ரீமியம் திம்ஸ் வாங்க சொல்கிறேன்னா, உங்களுடைய வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணால் கண்டென்ட் வருதோ இல்லையோ ஆட் வந்து ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணணும். ரீசன் என்னன்னா, ஆட் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணதோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ஆடு கிளிக் நடக்கும். ஆடு கிளிக் நடந்தால் தான் அமௌண்ட் வரும், இல்லைனா அமௌண்ட் வராது, ஓகேங்களா. எனிவே போதுமான அளவு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் ஆன்லைனில் ஏர்னிங் பண்ணுறவங்களுக்கு, அதாவது வெப்சைட் ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருந்து யாராவது வராங்க, உங்களோட ரிலேஷன் யாராச்சும் இருந்தாங்கன்னா என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணி சம் ரெஃபர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் 2023 கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பா.